Merdeka! 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 வணக்கம், நான் எம்ஜி குமார் பேசுறேன். நான் தனாதன் பேசுறேன். நான் கானா பேசுறேன். நான் ரோமன் பேசுறேன். நான் சண்முகநாதன். நான் உங்கள் குமாரன். நான் தான் நந்தி ரமேஷ் பேசுறேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய தினம் இந்த வருடம் 64வது தேசிய தினம். தேசிய தினம் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஞாபகம் வரும்னா, பள்ளிக்கூடங்கள்ல முக்கியமா மலேசிய கொடியை வாங்குவோம், மிட்டாயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மிட்டாய்க்காகவே வாங்குவோம். இருந்தாலும் தேசிய கொடியை கையில பிடிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு நாட்டுப்பற்று, தேசப்பற்று வந்துடும். பள்ளிக்கூடங்கள்ல நண்பர்களோடு நம் சபையில முக்கியமா ஜாலூர்க மீலாங் இந்த மலேசிய கொடியை வந்து அதோடு சேர்ந்து தேசிய கீதம் அப்புறம் நாட்டுப்பற்று பாடல்கள்லாம் பாடியிருப்போம். இதெல்லாம் மறக்கவே முடியாது. ஆகஸ்ட் 31 நமக்கு மறக்க முடியாத நாள், ஏன்னா சுதந்திரம் பெற்ற நாள். என்னால் கன்ஃபார்மாக மறக்க முடியாது. அந்த டைம்லலாம் வந்து கம்பத்தில் சில வீட்டில் கொடி கட்டுவாங்க, சில வீட்டில் கட்ட மாட்டாங்க. நான் ரொம்ப வறுமை. நாங்கள் என்ன செய்வோம், நிறையா கொடி கட்டி வீட்டில் போய் ஒரு ரெண்டு கொடி எடுத்து வந்து எங்கள் வீட்டில் கட்டுவோம். அப்போ அந்த பற்று இருந்துச்சு, ஆனால் அந்த பற்று கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இந்த நாட்டில் தான் நம்ம பிறந்தோம், இதுதான் நம்ம தாய்மொழி. இந்த நாளை நிச்சயமாக நம்ம கொண்டாடி தான் ஆகணும். அந்த காலத்தில் சுதந்திரத்துக்காக பாடுபட்டனால தான், நிறையா பேர் பாடுபட்டனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கும். ஆகையால் இந்த நாளை கண்டிப்பாக ஒரு கொடினாச்சும் நம்ம வீட்டில் வச்சு கொண்டாடுவோம். இந்த மிண்டைக்கா நாள் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள், நம்ம நாட்டில் யாரும் மறக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே இந்த நாளை வந்து நம்ம வந்து ரொம்ப சீரு சிறப்பமாக கொண்டாடுவோம். ஓகே, அப்பயே நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே கையில் வந்து ஒரு கொடியை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அப்படியே நடக்க சொல்லுவாங்க. தெரியுமா, பல விஷயம் இந்த மாதிரி நேரத்தில் நடக்கும். விளையாட்டு போட்டிகள்லாம் பயங்கரமாக வச்சு ரொம்ப ஆரவாரம் படுத்துவாங்க. இந்த மிருடிகாவை வந்து நம்ம யாரும் மறக்கவே முடியாது. மலேசியன் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து நான் ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபியாக இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ட் டே, ரியலி ஐம் ஹாப்பி. ஏன்னாக்கா நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வரும்போதெல்லாம் வந்து இந்தமாரி மெடிக்கான ஒரு விஷயம் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கொடியை ஏற்றுவாங்க, இங்கே கொடியை ஏற்றுவாங்க. அது பார்த்தாலே நம்மளுக்கு அடி எனர்ஜிபிள், டோட்டலி வேறமே இருக்கும். பிகாஸ் த நாட்டு பற்று அப்படி ஒரு விஷயம். சரியா, மலேசியா தனது 64வது பிறந்த நாள், அதாவது சுதந்திர தினத்தை இந்த வருஷம் கொண்டாடும். அந்த வகையில் நம்ம இப்போ சுதந்திரமாக இருக்கிறதுக்கும் இந்த சுதந்திர காற்று சுவாசிக்கிறதுக்கும் அப்போவே அரும்பாடு பெற்ற அனைத்து தலைவர்களையும் வீரர்களையும் அன்போடு தலைவர் வந்துச்சு. நான் ஒரு கலைஞனாகவும் ஒரு குடிமகனாகவும் நான் ஒரு மலேசியன் என்று சொல்லிக் கொள்வதில் என்றைக்கும் நான் பெருமைப்படுகிறேன். நாம் பிறந்த மண்ணில் இன்று பறவை போல சுகந்திரம் உண்டு, தெண்டல் மலர்ந்த மலைகள் உண்டு, தெய்வம் வாழ்த்தி பாடும் என்று. இந்த நாட்டில் நமக்கு கிடைக்கப்பட்ட சுதந்திரத்தை நம் முறையாகவும் சரியாகவும் பயன்படுத்துவோம். ஸோ அந்த வேளையில் 64வது சுதந்திர தினத்தை இந்த ஆண்டு நம்ம கொண்டாடுறோம். இந்த மிரடிக்கா நாள் எனக்கு மறக்க முடியாத விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஒரு மாதம் முன்னே மிரடிக்கா வரப்போ வாத்தியார் ட்ராயிங் பேப்பர் கொடுத்துட்டு எல்லாரும் பெண்டேரா வரையணும், அது நம்முடைய மலேசியா கூடியே வரையணும். ஸோ இந்த கலர் பென்சில் ஓட்ட கல்லாம் எடுத்துக்கிட்டு இடையே என்கிட்ட கூடுறா இது பத்தலடா அந்த மாதிரி ஒரு இது வந்து கலகலப்பு வந்து அது இன்னும் என்னோடய மைண்டில் அப்படி தாட்ஸ் இன்னும் இருக்குது. அது மட்டும் இல்லை, அன்றைக்கி மிரட்டிக்க அன்றைக்கி எல்லா கையிலையும் கொடி கொடுத்துருவாங்க, அப்படி வரசெல்லாம் நடந்துட்டு போவோம். போயிட்டுக்கிட்டு ஒரு கட்டம் சொல்லுவோம் பாருங்கள், எல்லோரும் மிரட்டேக்கா மிரட்டேக்கா மிரட்டேக்கான்னு அந்த சந்தோஷம் அந்த ஆனந்தம் இன்னும் எனக்கு மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஹாய், வணக்கம். நாளைக்கு அரி மிரடிக்கா சுதந்திர தினம். நம்ம தாத்தாவோட தாத்தா ஜப்பான்காரங்கிட்டேருந்தும் வெள்ளக்காரங்கிட்டேருந்தும் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம இன்னும் ஒரு ஆள்கிட்ட சுதந்திரம் வாங்கலை, அது யார் தெரியுங்களா, அவன் தான் கோவிட். அவங்ககிட்டேருந்து எப்போ நம்ம சுதந்திரம் பெறுறோமோ அதுதான் முழு சுதந்திரம். அதனால் எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருங்க, இந்த கோவிட்டை முழுமையாக அடித்து விரட்டணும். ஓகேவா, சுதந்திர நாளை முன்னிட்டு இந்த மலேசியா நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் கலை குடும்பத்தின் சார்பிலும் சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். மெர்டேகா மெர்டேகா மெர்டேகா. ஸ்லமத் ஹரி மெர்டேகா. சயான் மலேசியா. ஹாப்பி மெர்டேகா. ஹாப்பி மெர்டேகா. ஸ்லமத் ஹரி மெர்டேகா. தேசிய தின வாழ்த்து. ஹாப்பி மெர்டேகா. சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மெர்டேகா தின வாழ்த்துக்கள். மெர்டேகா மெர்டேகா மெர்டேகா.